வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரூர். நண்பர்களே, எல்லாத்தருடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம போடக்கூடிய ஐசிலிருந்து வரக்கூடிய வாட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போடுறது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதை அவங்க காதுக்கு வாங்கி போகிறதில்ல. அவங்களுடைய ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீக்கரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கஸ்டமரும். ஸோ ஒவ்வொரு ஐசினுடைய வாட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரை டிசைன் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஐசினுடைய வாட்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ எஸ்டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4141. ஸோ இதனுடைய ஒரிஜினல் ஐசிலாம் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. ஸோ இந்த ஐசியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஐசி தான். இதில் வந்து சானியோ ப்ராடக்ட்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். 4141 இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேனலுக்கு பாரு 25 வாட்ஸ் வரும். உங்களுக்கு ரெண்டு சேனலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வாட்ஸ் ஆயிரும். ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸு. நீங்கள் இதை மோனோவா கூட கொடுத்துக்கலாம். எனக்கு வாட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மோனோ போட்டு ஒரு ஸ்பீக்கருக்கு மட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எஸ்டிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாட்ஸ் வரக்கூடிய ஐசியும் இருக்கும், நல்ல குவாலிட்டியான ஐசியும் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதனுடைய ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது 380, உங்களுக்கு வந்து ஒரு 400 அந்த மாதிரி ரேஞ்சிலெலாம் ஐசிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஐசியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற இந்த டிரான்சிஸ்டர், அதாவது இதை மாஸ்பெட்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பைபோலார் டிரான்சிஸ்டர் தான் சொல்லணும். ஸோ இது அந்த சீரியஸு எல்லா இதுலேயும் யூஸ் இந்த மாதிரி மாடலில் வர்றது பூராமே உங்களுக்கு பைபோலார் டிரான்சிஸ்டர். ஆனால் நம்ம மாஸ்பெட் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஸோ மாஸ்பெட் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஐஆர்எஃப்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு மாஸ்பெட்டு, அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய சீரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2S5200 அப்படிங்கிறது தான் இதனுடைய சீரியஸு. இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி சீரியஸ் இது பார்த்தீங்கன்னா 2SA1943. இதுதான் ஒரு ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு சேனலுக்கு வரும். இதனுடைய அவுட்புட் வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 115 வாட்ஸ் வரும். அதாவது நல்ல ஆம்பியர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய அவுட்புட் ரேஞ்ச் வந்து பக்காவாக கிடைக்கும். அதுதான் உண்மையும் கூட. இதில் உங்களுக்கு எவ்வளோ ஒவ்வொரு ஐசிக்கும் என்ன ஆம்பியர் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்ப்போம், வாங்க வாட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ 4141 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஐசினுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு பார் 25 வாட்ஸ் வரும். உங்களுக்கு இதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆம்பியரில் 24 6 ஆம்பியர் நீங்கள் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 ஆம்பியர் வரலாம், நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4151 இதனுடைய ஆம்பியர்னு பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் வரும் ஒரு சேனலுக்கு. இதனுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் 25 கொடுத்து கூட கொடுத்துக்கலாம், 24 கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் உங்களுக்கு 6 ஆம்பியர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4161 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வாட்ஸ் வரும் ஒரு சேனலுக்கு. இது உங்களுக்கு 27027 கொடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு 6 ஆம்பியர் போதுமானது. ஸோ நீங்கள் ஆம்பியர் வந்து 6 ஆம்பியரே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 4171 அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் வரும் ஒரு சேனலுக்கு. வோல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 கொடுத்துக்கலாம். 4181 அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் வரும். ஸோ இதனுடைய உங்களுக்காக ஒரிஜினல் வாட்ஸை சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது ஒரிஜினல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 4191 இதனுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் வரும் ஒரு சேனலுக்கு. இதன் ஓல்டு பார்த்தீங்கன்னா 32 கொடுக்கணும் நீங்கள், 32. அடுத்து பார்த்தீங்கன்னா 4192 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வாட்ஸ் வரும் இதுலேயும்.
இதனுடைய வோல்ட் பார்த்தீங்கன்னா 32 நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 41 42 01, இது பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் வரும் சேனலுக்கு. 32 வோல்ட்டே நீங்கள் கொடுத்துக்கலாம். 42 லெவல் 70 வாட்ஸ் வருங்க. 32 வோல்ட்டு 6 ஆம்பியர் கொடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 21, இது பார்த்தீங்கன்னா 32 வோல்ட் கொடுத்துக்கலாம். வாட்ஸ் கூட கூட அமௌண்ட்டும் கூடிக்கிட்டு போகும். 42 31, 100 வாட்ஸ் வருங்க சேனலுக்கு. 32 வோல்ட்டு 6 ஆம்பியரே போதுமானது. எஸ்டிகேயில் நீங்கள் இவ்வளோதான், இந்த ஐசிக்குள்ளே இருக்கிறதவே நம்ம போட்டாவே நீங்கள் கேட்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும். உங்களுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது 4141 யூஸ் பண்ணியிருப்போம். அதை விட்டிங்கன்னா 4192, இதில் யூஸ் பண்ணிருக்கிற நிறைய ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஐசிஎஸ்ஸு, அதனுடைய வாட்ஸ் எழுதியிருக்கிறேன் எவ்வளோ ஒரு சேனலுக்கு வரும் அப்படிங்கிறத, எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்குறேன், எவ்வளோ ஆம்பியரில் போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். எஸ்டிகேவை பொறுத்தளவுக்கு 6 ஆம்பியரே போதுமானது. லோ பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஆம்பிஃபர் எல்லாமே நம்ம எஸ்டிகேயில் போட்டு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குமார் ஆடியோஸில் இருக்கக்கூடிய இதுக்கு எவ்வளோ வாட்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு ஃபெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஆம்பியர்னே வச்சுக்கோங்க, 1 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் கொடுக்கணும். 1 ஆம்பியர் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு 4 ஃபெட்டு அப்படின்னால 4 ஆம்பியர் நமக்கு இதுக்கு மட்டுமே தேவைப்படும். ஸோ நம்ம 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இதுக்கு தனியாக கொடுத்தீங்கன்னா இதனோட ரிசல்ட்டு வேறையாக இருக்கும். இதில் 30 வோல்ட் பக்கம் நீங்கள் கொடுக்கலாம், 30 0 30 வரலும் நீங்கள் கொடு 60, அதாவது 50 55 அந்த வோல்ட் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அதுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ஃபில்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வோல்ட்டில் தான் போட்டிருப்பாங்க, வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் 30 0 30 கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல குவாலிட்டியான ரிசல்ட் இருக்கும். நல்லா உதறக்கூடாது, பேஸ் வந்து சப்வூஃபருக்கு போடும்போது பேஸ் வந்து நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதனுடைய ரிசல்ட் வந்து சப்வூஃபருக்கு வரும். 8 இன்ச்சு 10 இன்ச்செலாம் போட்டிங்கன்னா பயங்கரமாக உதற ஆரம்பிச்சிரும், டர்ன்னு சவுண்டு தான் வரும், ஆனால் குவாலிட்டியான அவுட்புட் வராது. அதுக்கு காரணம் என்னென்னா நல்ல ஒரு ஆம்பியர் போட்டு நம்ம கொடுக்காத காரணம்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பிரச்சனை, வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த சாஃப்ட் பேஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆம்பியர் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறீங்கன்னா அதனுடைய ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஹீட் சிங்காக இருக்கணும். அதாவது உங்களுக்கு இதுக்கு உளுந்து வரக்கூடிய ஹீட் வந்து நல்ல டிசிபேஷன் பண்ணுற அளவுக்கு இதனுடைய ஹீட் சிங்க் இருக்கணும். ஏன்னா காசை குறைக்கிறதுக்கு உயரம் நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை வாங்காமல் விட்டுறக்கூடாது, நல்ல ப்ராடக்டை வாங்கி நம்ம கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்பீக்கருடைய காயில் கனெக்ஷன், அதாவது சீரியஸ் பேரல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம், அதில் நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.